السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين، صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام أخرجه البخاري في باب كيف كان بدء الوحي. கணியத்துக்கும் பெரு மதிப்பிற்குரிய அன்பார்ந்த உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு வ மனவாலுஹு மனிதர்களை படைத்து மனிதர்களுக்கு அவர்கள் எவ்வாறு உலகத்திலே வாழ வேண்டும் என்ற முழுமையான சட்டத்தை சட்ட யாப்புவ அல்லாவே வழங்கியிருக்கின்றான். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு மஹ்லூக்கையும் படைப்பினங்களை படைத்த நோக்கம் என்ன, அது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்கும் அதனுடைய அந்த தெளிவை கொடுக்க முடியாது. அல்லாஹ் ஏன் இந்த மஹ்லூக்களை படைத்தான், ஆண்களை ஏன் படைத்தான், பெண்களை ஏன் படைத்தான் என்ற அந்த முழுமையான அந்த தெளிவு, அந்த தஹ்லீக், அல்லாஹ்வுடைய அந்த படைகோலம் படித்த அந்த நோக்கம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஹிஜாபுடைய எங்களுடைய பெண்கள் சம்பந்தமான ஆடை அல்லது முகத்திரை, இந்த விடயத்தை நாங்கள் விளங்குவதற்கு முன்னால், இதனை அலசி ஆராய்வதற்கு முன்னால், அடிப்படையாக ஆணுடைய இந்த படைப்பு, ஆணை அல்லாஹ் ஏன் படைத்தான், பெண்களை அல்லாஹ் ஏன் படைத்தான், இந்த இரண்டு விடயத்தினுடைய நோக்கத்தை பூர்த்தியான முறையிலே நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆணுடைய படைப்பும் பெண்ணுடைய படைப்பும் அல்லாஹ் ஏன் படைத்தான் என்ற இந்த தெளிவு எங்களுக்கு வந்துவிட்டால், அநேகமாக பின்னால் பேசப்பட இருக்கக்கூடிய அந்த விடயங்கள் எங்களுக்கு மிக தெளிவான முறையில அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு அது மிக உறுதுணையாக இருக்கும். இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்துடைய முழுமையான வாழ்க்கையை நோக்கக்கூடிய நேரத்தில் இரண்டு விதமான நிலைமைகள் இருக்குது. முதலாவது நிலைமை, ஒரு மனிதனுடைய அந்த அவனுடைய குடும்பத்துடன் சம்பந்தப்பட்ட வீட்டுக்குள்ளால நடக்கக்கூடிய அவனுடைய ஏற்பாடுகள், வீட்டுக்குள்ளால் நடக்கக்கூடிய ஏற்பாடுகள். இன்னொன்று வீட்டுக்கு வெளியில ஏற்படக்கூடிய நிலைமைகள், வீட்டுக்கு வெளியிலே இருக்கக்கூடிய நிலைமைகள். ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே வீட்டுக்குள்ளாலும் வீட்டுக்கு வெளியிலும் இரண்டு விதமான வேலைகள் இந்த மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெறுமனே ரோட்ல திரிஞ்சு ரோட்ல அலையிற நிலைமை அல்ல, வீடு என்று ஒன்று இருக்கிறது, வீட்டுக்குள்ளால இருக்கக்கூடிய நிலைமை, வெளியிலே இருக்கக்கூடிய நிலைமை. இப்ப வீட்டுக்குள்ளால இருக்கக்கூடிய நிலைமை என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே வீட்டுக்குள்ளால் நடக்க வேண்டிய அரசாங்கமே இருக்கிறது. அந்த அந்த வீட்டுக்குள்ளால் ஒரு மனிதனுடைய சொந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நிலைமை, அதே போன்று உள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய தேவை, அங்கு இருக்கக்கூடிய ஆண் பெண்களுடைய தேவைகள் அங்கு நிறைவேற்றப்பட வேண்டிய அத்தியாவசியமான ஒரு நிலைமை. இந்த வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய நேரத்திலே இவன் இந்த இந்த வீட்டுக்கு வெளியில இருந்து அவனுக்கு செய்ய வேண்டிய மனிதன் என்ற ரீதியில பொறுப்புகள் இருக்கிறது. இந்த ரெண்டு பொறுப்புகளையும் நிறைவேற்றக்கூடியவர்கள் யார், இவர்களுக்கு மத்தியிலே அந்த சமத்துவமான நிலைமையை பிரித்து கொடுத்து மனிதர்களிலேயே வீட்டிலுள்ள நிலைமைகளை கவனிப்பதற்கு ஒரு சாரரையும், வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய நிலைமைகளை கவனிப்பதற்கு ஒரு சாரரையும் நியமிக்கப்பட வேண்டும். இதுதான் ஒரு நிலைமை சீராகுவதற்கு அடிப்படையான ஒரு அம்சம் என்றால், இஸ்லாம் ஷரியத்
எங்களுக்கு இதுல என்ன வழிகாட்டுது என்ற அந்த விடயத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில், இனிமான சகோதரர்களே, இஸ்லாம் வாரதுக்கு முன்னால இஸ்லாத்துடைய இந்த அறிமுகம் 1400 வருடங்களுக்கு முன்னால் அறிமுகப்படுத்தப்படுறதுக்கு முன்னால உள்ள ஏனைய சமுதாயங்களுடைய அந்த நிலைமைகளை பார்த்தால் மிக தெளிவான முறையில எங்களுக்கு வரலாற்று புத்தகங்களின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். நான் பேரெல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் சொல்ல போனா மிக நீளமான ஒரு நேரம் எடுக்கும். சுருக்கமான முறையில சொல்றதாக இருந்தா, பெண்களுக்கு வீட்டுக்கு முன்னால வந்து நிக்கிறது கூட அனுமதி கொடுக்காத சமுதாயம் இருந்தது. இன்னைக்கு உலகத்துல பெண் சுதந்திரம் வேணும், பெண்களுக்கு அவர்கள் வெளியில வர வேண்டும் என்று யாரு கோஷம் கொடுக்கிறார்களோ இவர்களுடைய அந்த ஆரம்ப இஸ்லாத்துக்கு முன்னால் உள்ள நிலைமைகளை எங்களுடைய வரலாற்று புத்தகங்களின் மூலமாக தெளிவாக பார்க்க முடியும். 4-3 ஆண்கள் ஒரு இடத்துல பேசிக்கொண்டிருந்தா அந்த இடத்துக்கு ஒரு பெண் வருவதை கடினமான விரோதத்துவத்தோட பார்த்த சமுதாயம் தான் அது. ஒரு பெண் தந்தையும் மகனும் பேசிக்கொண்டிருக்கிற இடத்துல தாய் வந்துவிட்டால் கடினமான முறையில கோபப்படக்கூடிய சமுதாயமாக இருந்தார்கள் என்றால், பெண்களுக்கு வெளியில் வர முடியாது என்ற நிலைப்பாடு கோட்பாடு அந்த மதங்களிலே சொல்லப்பட்டிருந்தது. இஸ்லாம் வந்து சுதந்திரத்தை கொடுத்து, இல்லை பெண்கள் என்றால் அவ்வாறல்ல, பெண்களுக்கு சில நிலைமைகள் இருக்கிறது, அவர்களும் இதிலே பங்கெடுக்க வேண்டும், ஆண்களுடைய விடயங்களுடன் கலந்திருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை இஸ்லாம் கொண்டு வந்தது. அது அந்த இடத்துல இஸ்லாம் கொண்டு வந்தது அடிமைத்துவ வாழ்க்கை, பெண்களுக்கு உரிமையே இல்லை என்ற ஒரு நிலைமையில் இருந்து கலட்டி வெளியில கொண்டு வந்து, இல்ல பெண்கள் என்றால் ஆண்களுடன் இருக்க முடியும், மகரமானவர்களுடன் இருக்க முடியும் என்ற அந்த விடயத்தை இஸ்லாம் தெளிவுபடுத்தியது. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இதனால் தான் பாருங்கள், இஸ்லாம் தான் முதல் முதலாக பிரித்து கொடுத்தது வேலைகளை. வீட்டினுடைய வேலைகளா பெண்கள் நீங்கள் செய்யுங்கள், வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய விவகாரங்களா அதனை ஆண்களுடைய பொறுப்பு என்பதாக படைத்த ரப்புடைய ஆர்டரே அதுதான். நீங்கள் பெண்கள் உங்களுக்கு வெளியில திரிஞ்சு அலைஞ்சி பாடுபட வேண்டிய தேவை கிடையாது. ஏன் தெரியுமா, ஒரு பெண் வெளியில எப்பொழுது இறங்குவாள் என்று சொன்னா, ஒன்று அவளுடைய சொந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு, இரண்டாவது அவளுடைய உறவினர்களை பார்ப்பதற்கு, அல்லது அவளுடைய மற்ற ஏதாவது ஆகமாக்கப்பட்ட தேவைகளுக்காக வேண்டி. இதிலே ஒரு பெண் வெளியில போகக்கூடிய நேரத்தில் கூட எப்படி போக வேண்டும் என்ற முழுமையான வழிமுறையை காட்டித் தந்த மார்க்கம் தான் எங்களுடைய இஸ்லாம் மார்க்கம். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, பாருங்க இந்த விடயத்தை மிக தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா, பெண்கள் வெளியில போகிறது எந்த நிலைமைண்டா, சம்பாதிக்கிறதுக்கு, அவளுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு, அவளுக்கு வருமானம் இல்லை என்று போவதற்கு இஸ்லாம் முதலாவது அனுமதி கொடுக்கவே இல்லை. ஏன், ஒரு பெண் குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவளுடைய முழு பொறுப்பையும் எடுப்பார் யாரு, வாப்பா, ஒரு தந்தை. அந்த குழந்தை, அந்த பெண் குழந்தை வளர்ந்து வருகின்றால் அவளுக்கு வாப்பா இல்ல, தந்தை இல்லை என்றால் சகோதரன் அவளுக்கு உதவி செய்யக்கூடிய, அவளுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனாக சகோதரன் இருப்பான். சகோதரனும் இல்ல, திருமணம் முடிச்சுட்டாரு, இந்த பெண் திருமணம் முடித்து விட்டால் அந்த பெண்ணுடைய முழு கடமையையும் கணவர் நிறைவேற்றுவாரு. கணவரும் இல்ல, இப்ப மகன் இருந்தால் மகன் நிறைவேற்றுவாரு. ஒரு பெண் வெளியில போய் சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை இஸ்லாம் ஒரு நாளும் அந்த பொதுவான முறையில அனுமதிக்கவே இல்லை. இனியமான சகோதரர்களே, இந்த கட்டங்கள் எல்லாம் தாண்டி யாருமே இல்ல, உதவிக்கு எந்த நிலைப்பாடும் இல்ல என்ற ஒரு நிலை வரக்கூடிய நேரத்தில் தான் பெண்ணை வெளியில் இறங்குறதுக்கு இஸ்லாம் ஒரு அனுமதியை கொடுத்திருக்கிறது. இந்த நேரத்திலே நீங்கள் வெளியில் இறங்கலாம். அந்த இந்தளவு தூரத்துக்கு சட்டங்களை போட்ட மார்க்கம், பெண்ணுடைய விடயத்தில் கவனம் செலுத்திய மார்க்கம், வெளியில் இறங்கும் பொழுது சும்மா நீங்க வெளியில இறங்கி போங்க என்று சொல்லி இஸ்லாம் சொல்லல. பெண்களுடைய வேலையே வீட்டுக்குள்ள உள்ள முழு அரசாங்கத்தையும் வீட்டுடைய அரசாங்கத்தை கவனிப்பது,
கணவனுடைய வேலை, மகன்மாருடைய வேலை, சகோதரருடைய விடயங்கள், இது அனைத்தையுமே செய்யறது. வெளியில சம்பாதிக்கிற பொறுப்பு ஆண்களுக்கு இஸ்லாம் கொடுத்து விட்டது. அதனால் தான் குர்ஆனுடைய ஆயத்து மிக தெளிவான முறையில அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், பெண்கள் எப்படி தெரியுமா இருக்கணும், அவங்களுடைய வீடுகள்ல மறைந்திருக்க வேண்டும். குர்ஆன் சொல்லுது, ஏன் மறைந்திருக்க வேண்டும்? இந்த ஆயத்தை பற்றி மிக விரிவாக பேச வேண்டிய ஒரு ஆயத்து, இடம் கொடுக்கிறதில்லை சுருக்கமான நேரம். இது நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு இறக்கப்பட்ட ஆயத்து, அவர்களோட தனிப்பட்ட ஆயத்து என்று பலவிதமான கருத்து வேற்றுமைகள் இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அதிகமான அனைவருடைய அந்த முஃபஸ்ஸிரீங்களுடைய கருத்து இது, அந்த குறிப்பாக நேராக அந்த மனைவிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களுக்கு இறக்கப்பட்டிருந்தாலும் கூட இதனுடைய அந்த சட்டம் ஏனைய அனைத்து பெண்களோடையும் சம்பந்தப்படக்கூடிய ஒரு சட்டம் தான். அந்த பெண்களும் வீட்டுக்குள்ளால் தான் இருக்க வேண்டும் என்ற அந்த விடயத்தை இஸ்லாம் மிக தெளிவாக எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. ஏனென்றால் நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் அப்படியே நாங்கள் குர்ஆனுடைய ஹதீஸுடைய சட்டத்தோட புத்தி ரீதியாக யோசித்து பார்க்கக்கூடிய நேரத்தில், ஒரு ஆணையும் பெண்ணையும் பொறுத்த வரையில ஒரு பெண் மிகவும் பலஹீனமான நிலைமையில, மிகவும் அவளுடைய ஆரோக்கியம் குன்றி போன நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு அந்த நிலைமைதான் பெண்களுக்கு. ஆண்களை பொறுத்த வரையிலே உடலிலே ஆரோக்கியம், உடலிலே நல்ல தன்மைகள், உடலிலே அவனுடைய அந்த சரீர நிலைமைகள் சீராக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. வெளியில் போய் சிரமப்பட வேண்டிய, கஷ்டப்பட வேண்டிய நிலைமை, வீட்டுக்குள்ளால் அவ்வாறு சிரமங்கள் கஷ்டங்கள் கிடையாது. சாதாரணமான விடயங்கள், வெளியில் மிகப்பெரிய சுமைகளை சுமக்கக்கூடிய நிலைமைகள், அங்கு பலவிதமான கட்டங்கள். இந்த ரெண்டு நிலைமைகளையும் சமாளிப்பதற்கு உடல் ரீதியான நிலைமைகளை பார்க்கக்கூடிய நேரத்திலும் ஒரு ஆண் தான் வெளியிலே இருந்து சம்பாதிப்பதற்கு தகுதியானவன், ஒரு பெண் அந்த வீட்டுக்குள்ளால் இருந்து அவளுடைய அந்த விடயங்களை, அவள் வீட்டுக்குள்ளால் உள்ள அந்த நிலைமைகளை கவனிப்பதற்கு அவளுக்குத்தான் அதனுடைய நிலைமைகள் உசிரானது என்பது புத்தியை வைத்து பார்க்கக்கூடிய நேரத்திலும் சாதாரண ஒரு மனிதனுக்கு கூட விளங்கிக் கொள்ள முடியுமான ஒரு விடயம்தான். எனவேதான் கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த பெண்கள் வீட்டுக்குள்ளால இருக்கணும் என்றத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகான முறையில அட்வைஸ் பண்றாங்கன்னா, ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சாச்சாவுடைய மகன், ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈர குழந்தை, தன்னுடைய மகள், இரண்டு பேருக்கு மத்தியில திருமணம் நடைபெறுகின்றது. திருமணம் முடித்ததற்கு பின்னால் ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜரத் அலி, ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரையும் உட்கார வைத்து அங்கே ரெண்டு பேருக்கும் சொல்கின்றார்கள், நீங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க உங்களோட வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய நிலைமைகள், சம்பாதிக்கக்கூடிய அந்த விடயங்கள், இவைகள் அனைத்தையும் நீங்கள் பொறுப்பெடுங்கள். யாரு? ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவளை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அலி, வீட்டுக்கு வெளியில் உள்ள முழு பொறுப்பும் உங்களுடையது. தன்னுடைய மகளை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், மகளே, வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த முழுமையான விடயங்களை நீங்கள் பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய நிலைமையை உருவாக்கி வீட்டுக்குள்ள இருங்கள் என்ற அந்த நிலைமையை அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொல்கின்றார்கள் என்றால், தகுதியானவங்க வெளியில போறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு சொர்க்கத்து பெண்களுடைய தலைவி அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட வேண்டும். ஆரோக்கியத்தில், உடலுடைய வலிமையில் எங்களை விட பல மடங்கு, எங்களுடைய பெண்களை விட திறமை, எங்களுடைய பெண்களை விட பக்குவமானவர்கள், சொர்க்கத்து பெண்களுடைய தலைவி என்றால் சாதாரணமானவர்களா? போவதாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கு மட்டும்தான் அந்த குர்ஆனுடைய ஆயத்து பொருந்தும் என்றால் எங்க மகளுக்கு சொல்கின்றார்கள், மகளே, வீட்டுக்குள்ள விடயங்களை
பொறுப்பெடுத்து நீங்கள் நிறைவேற்றக்கூடிய அந்த நிலைமையை செய்யுங்கள் என்ற விடயத்தை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இதே நிலைமைதான் சஹாபாக்களுடைய முழுமையான வாழ்க்கையிலும் இருந்தது. பெண்கள் வெளியில போய் பெண்களுடைய நிலைமைகளை அவர்கள் வெளியில கொண்டு போயிட்டு அவர்கள் ஆட்சியை கேட்பது அல்லது தொழிலை செய்யக்கூடிய பெரும் பெரும் நிலைமைகள், ஆண்களுடன் கலந்து உட்காரக்கூடிய நிலைமைகள் அந்த வரலாற்றிலே எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வரலாறு படைத்த அந்த நிலைமைதான் இஸ்லாத்துடைய அந்த அந்த பொற்காலமாக கருதப்படக்கூடிய நாட்களிலே இருந்தது. பின்னால் சுமார் 300-400 வருடங்களுக்கு முன்னால், இது மிக நீளமான வரலாறு கண்ணியமான சகோதரர்களே. பின்னால பர்தாவுடைய வரலாறுகளை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் சில விடயங்களை தெளிவாக பேசப்படும். அந்த 300-400 வருடங்களுக்கு முன்னால யூரோப் அங்க என்ன நிலைமை ஏற்பட்டது என்று சொல்லி சொன்னா, பெண்களுடைய தலைகள் கழுவப்பட்டது. இதற்கு மிக தெளிவான ஒரு ஆதாரம் என்னவென்றால், யுனைடெட் நேஷன் அந்த ரஷ்யாவுடைய அந்த ரஷ்யாவுடைய நிலைமைகள் மிக பாதாள குழியை நோக்கி போகக்கூடிய நேரத்தில், கடைசியாக அங்க ஜனாதிபதியாக இருந்து மரணித்த அந்த மனிதர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார்கள். தன்னுடைய நாட்டிலே ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவது எவ்வாறு, நாட்டை எல்லா ரீதியிலும் முன்னேற்றுவது எவ்வாறு என்ற ஒரு புத்தகத்திலே தனியான ஒரு சட்டர் என்ன தெரியுமா, பெண்களுடைய நிலைமைகளை எவ்வாறு மாற்றி அமைப்பது, பெண்களுடைய நிலைமைகளை எவ்வாறு மாற்றி அமைப்பது. இது ஒரு முஸ்லிம் எழுதல்ல, ஒரு அந்நியன் எழுதுகின்றான். எங்க அந்த யுனைடெட் நேஷன்ல எப்படி எழுதுகிறான் என்று சொன்னா, கண்ணியமான சகோதரர்களே, அவர் எழுதுகின்றார், இன்று உலகத்திலே என்னென்ன பிரச்சனைகள் ஃபித்னாக்கள் பரவி இருக்கிறதோ, அது சமூக ரீதியான தனிப்பட்ட ரீதியான குடும்ப ரீதியான நிலைமைகள் ஏற்பட்டிருக்கிறதோ, இதற்கு அடிப்படை காரணம் அந்த பெண்கள் வீடுகளில் இருந்து வெளியில் வந்ததுதான். பெண்கள் வீடுகளில் இருந்து வெளியில வந்ததனால இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா அம்சங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமாக அது ஆகி இருக்கிறது. எங்களுடைய நாடு சிறந்த ஒரு நாடாக ஆக வேண்டும் என்றால் இந்த பெண்கள் திரும்ப வீட்டுக்குள்ளால் போக வேண்டும். வீட்டுக்குள்ளால் போய் வீட்டுடைய அந்த நிலைமையை அவர்கள் கவனிக்கக்கூடிய நிலைமை உண்டாக வேண்டும் என்ற விடயத்தை ஒரு அந்நிய மனிதர் எழுதியிருக்கிறார். இளையமான சகோதரர்களே, அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே காட்டி கொடுத்து விட்டார்கள், வீட்டுக்குள்ளுள்ள நிலைமையை பெண்கள் கவனியுங்கள் என்ற அந்த முழுமையான விடயத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்தியும் காட்டி வாழ வைத்து காட்டினார்கள். ஆனால் இந்த நிலைமை மாறிக்கொண்டு வந்த அந்த நிலைமைதான் அந்த யூரோப்புடைய அந்த நாடுகள்ல பெண்களுடைய தலை கழுவப்பட்டது. எப்படி தெரியுமா, ஆண்களுக்கு சொல்லப்பட்டது, பெண்களுடைய முழு பொறுப்பும் உங்களிடம், பெண்களுடைய தேவைகள் உங்களிடம், எனவே நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் எல்லாம் போகாது, சம்பாதிக்க வேண்டும், இன்னும் அதிகமான சம்பாத்தியத்தை நீங்கள் உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்து ஆண்களுடைய உள்ளங்களிலே போடப்பட்டது. இரண்டாவது அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை, நீங்கள் அவர்களை பாதுகாப்ப அவர்களுக்குரிய செலவினங்களை கொடுப்பது மாத்திரமல்ல, உங்களுடைய தேவைகளும் பலவிதமான தேவைகள் நீங்கள் சமாளித்து வாழ முடியாது, இன்றைக்கு நாடு உலகம் முன்னேறிட்டு போகின்றது என்ற ஒரு வாதத்தை வைத்து அவர்களிடத்திலே சொல்லப்பட்டது, நீங்கள் முழுமையான முறையில உங்களோட வாழ்க்கையை சம்பாத்தியத்துக்கு கொடுங்க. இப்ப இந்த நிலைமைய கவனிக்கிறதுக்கு இறப்புடைய ஆண்கள் என்ன தெரியுமா செய்தார்கள், வெளியில் இறங்கி போனவர்கள் தூர போறதுக்கு ஆரம்பித்தார்கள். எங்க ஒரு மாதம், ஒரு வாரம், ரெண்டு வாரம் வீடுகளிலே இல்லை, எங்கு போயிருக்கிறார்கள், பெண்களுக்காக வேண்டி, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக வேண்டி, சம்பாதிப்பதற்காக வேண்டி. 300-400 வருடத்துக்கு முன்னால் உள்ள அந்த மென்டலிட்டியை நான் சொல்றேன், அது மாதிரியான ஒரு நிலைமை தான் கொடுக்கப்பட்டது. அதற்கு பின்னால் இங்க அந்த வீடுகளிலே இருந்த பெண்களுக்கு சொல்லப்பட்டது, உங்களுடைய கணவர் உங்களுக்காக வேண்டி சிரமப்படுகின்றார்,
கஷ்டப்படுகின்றார். வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்களா? வெளியில இறங்குங்க, நீங்க வெளியில வாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இதோட சம்பந்தப்பட்ட மிக அதிகமான அதனுடைய சம்பந்தப்பட்ட பெயர்கள், அதனுடைய வரலாறுகள் என்ற புத்தகங்கள் எல்லாமே இருக்கிறது. நான் சுருக்கமான வரலாறை சொல்லிக் கொண்டு போகின்றேன். இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கு அடிப்படை காரணம் பெண்களுக்கு சொல்லப்பட்டது, நீங்க வெளியில இறங்குங்க, வெளியில இறங்குங்க. பெண்கள் பொதுவாகவே புத்தியில மிகவும் குறைந்தவர்கள் என்பதை நான் சொல்லவில்லை, வரலாறு சொல்கின்றது. வரலாறு மாத்திரமில்லை, எங்களுடைய அதிசுடைய கருத்துக்களும் இருக்கிறது. பிரான்ஸ், சைனா, ஜப்பான், அதே போன்று இந்தியாவுடைய இந்த நாடுகளிலே இருந்து பெண்களை பற்றி அந்த விமர்சிக்கக்கூடிய நேரத்தில் சில கருத்துக்களை சொல்லிருக்கின்றார்கள் அங்கிருந்த அந்த புத்திஜீவிகள். கனியமான சோழர்களே, அது இந்த இடத்துல சொல்றது பொருத்தமா தெரியல, அந்த காரமான வார்த்தைகள் பெண்களை பற்றி எழுதியிருக்கின்றார்கள். சைனாவுடைய மிக முக்கியமான சிலர் அந்த காலத்திலே எழுதி வைத்தார்கள், பெண் என்று பார்க்கிறவர்கள் அவள் ஒரு விதமான எங்களுடைய வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால் ஷைத்தானுடைய குணத்தை கூடியவள், அவளை கட்டுப்படுத்தும் பொறுப்பு ஆண்களிடம் இருக்கிறது. ஆண்கள் கட்டுப்படுத்தவில்லை என்றால் அந்த நிலைமை, அந்த பெண்ணுடைய நிலைமை தாண்டி ஆண்களின் தலைமையில் ஏறிவிடுவார்கள். இது ஒவ்வொரு நாட்டிலையும் பெண்களை பற்றி எழுதப்பட்ட சில விடயங்கள், அது மிக நீளமான விடயம். இனியமான அன்பார்ந்த சோழர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை பெண்களுடைய நிலைமை அவர்களிடத்திலே சொல்லப்பட்டால் வெளியில் வாங்கள், வெளியில் வந்தால் உங்களுக்கு ஜனாதிபதியாக முடியும், உங்களுக்கு தலைவராக முடியும். நீங்க வெளியில வந்தா உங்களுக்கு படித்து டிகிரி வாங்க முடியும், சமூகத்தில் உங்களுக்கு முன்வர முடியும். ஆண்கள் மட்டுமா? ஆண்களுக்கு மட்டுமா தைரியம்? ஆண்களுக்கு மட்டுமா அறிவும்? உங்களுக்கு படிக்கலவா? நீங்களும் படிங்க, நீங்களும் முன்னேறுங்க. தெளிவாக இந்த வார்த்தைகள் பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்க வீட்டுக்குள்ள அடங்கி நிக்கிறதா? வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்க வேணும், வெளியில வாங்க. நீங்க காதியாங்க, லாயராங்க, ஜட்ஜாங்க, எல்லா பொறுப்புகளும் உங்களுக்கும் செய்யலும் ஆண்களோட சமப்பட்டவர்கள் தான் நீங்கள் என்ற வாதங்களை முன்வைத்து முன்வைத்து சுமார் 200-300 வருடங்களுடைய முயற்சிதான் பெண்கள் வெளியில வந்து ஆட்சியை கேட்கக்கூடிய நிலைமைக்கு தலைகீழாக மாற்றியது. இன்றைக்கு யூரப்புடைய, ரஷ்யாவுடைய, இங்குள்ள நாடுகளை எடுத்து பாருங்கள், அங்குள்ள அந்த புத்திஜீவிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் தலைகளை பிடித்துக் கொள்கின்றார்கள். என்ன செய்வதென்று தெரியாது. என்ன காரணம்? ஃபேமிலி பிளானிங் இல்லா போயிட்டிருச்சு, வீட்டுக்குள்ளால நிம்மதி பறிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வரக்கூடிய கண்ட்ரிகளுடைய அந்த முழு அந்த அந்த திருமணத்துடைய குடும்ப வாழ்க்கையுடைய அந்த வீதாசாரங்கள் அவர்களை சொல்வதாக இருந்தால் ஒரு நீளமான பட்டியலே சொல்லிட்டு போக முடியும். இனியமான சோழர்களே, பெண்களை வெளியிலே இறக்கினார்கள். உங்களுக்கு பார்லிமெண்ட்ல வேலை இருக்குது, உங்களுக்கு பசாரில் வேலை இருக்குது, உங்களுக்கு வியாபாரத்தில் வேலை இருக்குது. இப்படி பல சிந்தனைகளை நிலைமைகளை அவர்களுடைய அந்த சிந்தனையிலே போட்டு வெளியில கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு வரலாற்றை திரட்டி பாருங்கள், 300 வருட காலத்துக்குள்ளால் 400 வருட வரலாற்றில் பெண்களுக்கு அந்தஸ்து, அந்தஸ்து, பெண்களுக்கு சுதந்திரம் என்ற பெயரை கொடுத்து இன்றைக்கு எந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறார்கள் என்றால் உலகத்திலே கேவலமான, இழிவான, வாயால சொல்ல முடியாத வேலைகளை பெண்களை கொண்டு வாங்கப்படுகின்றது. பெண்கள் அவ்வளவு கேவலமான ஒரு நிலைமை. ஒரு ஆணிடத்திலே பயித்து வெயிட்டர் வேலை செய்யக்கூடியவள் பெண்ணாக மாறியிருக்கிறாள். ஒரு 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 ஆணுடைய அந்நிய ஆணுடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக மாறியிருக்கிறாள். ரோட்டை கூட்டக்கூடியவளாக பெண் மாறியிருக்கிறாள். அந்நிய ஆண்களுடைய கண் பார்வைகளால ரசிக்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு பெண்கள் மாறி இருக்கிற ஒரு நிலைமை, ஒரு அவலநிலை, ஒரு போஸ்டர், ஒரு அட்வர்டைஸ், ஒரு ஏதாவது ஒரு அறிவிப்பு அங்கே ஒரு நிர்வாண பெண்ணை நிறுத்தி அவளை மான பங்கப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைதான் இன்று உலகளாவிய ரீதியில. இது எந்த அளவுக்கு தலைகளை கழுவப்பட்டிருக்கிறது என்றால் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, இதெல்லாம் சர்வசாதாரணமான விடயமே, இது அன்றாடம் நடக்கிறது தானே. குர்ஆன் சுன்னா அதெல்லாம் ஒரு பக்கம், இஸ்லாமிய ஷரியா வழிகாட்டக்கூடிய வழிமுறைகள் அது இன்னொரு பக்கம். இங்க இதெல்லாம் சாதாரண விடயம், சர்வசாதாரணமான விடயம். எக்ஸாமுக்கு போங்க, வெளியில போங்க, அங்க போங்க. எங்க தெரியுமா கொண்டு வந்து வச்சிருக்கிறது? வீட்டுல
கணவனுக்கு சந்தோஷமா சாப்பாடு ஆக்கி கொடுக்க வேண்டிய மனைவி, கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் சாப்பாட்டை ஆக்கி கொடுத்து சந்தோஷமா உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய பெண்கள், வீட்டுடைய வேலைகளை அமைதியா உட்கார்ந்து செய்யக்கூடிய பெண்கள் இன்று ஹஸ்தஸ்தலாக அந்நிய ஆயிரக்கணக்கான ஆண்களுடைய கண்ணுடைய இன்றைக்கு ரசனையாக கண்ணுடைய கண்காட்சி பொருளாக மாறி அங்கு ஹிதுமத் வீட்டுக்குள்ள செய்ய வேண்டிய பணிவிடைகளை அந்நிய ஆண்களுக்கு இன்றைக்கு செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இஸ்லாம் உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து தாய், மனைவி, சகோதரி, மகள், இவ்வளவு கண்ணியமான வார்த்தைகள், இவ்வளவு கண்ணியமான உறவுகள், இவை அனைத்தும் என்று பறிக்கப்பட்டு அவள் வெளியிலே சுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆக்கி இன்றைக்கு அவளை கேவலப்படுத்தி அவளுக்கு இன்னும் எங்களால புஷ் பண்ணப்பட்டு நீ மறுவ வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அங்கே தான் இருக்க வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டை உருவாக்கி வீடுகளுக்குள்ளால் குடும்ப வாழ்க்கையை சீரழித்து இன்று ஆணும் பெண்ணும் ஒரே இடத்தில் மகரம் பேணாமல் வேலை செய்யக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து வைத்து இதெல்லாம் சர்வசாதாரணம். ஒரே ஸ்டேஜில் ஆண்கள் பெண்கள் சர்வசாதாரணமாக உட்காரக்கூடிய நிலைமை, அவல நிலைமை, கேவலமான ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் இனிமான அன்பார்ந்த சகோதரர்களே, அடிப்படை காரணம் பெண்கள் அவர்களுடைய நிலைமையை மறந்து வெளியில் வந்ததுதான். இதனால அவளுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய விபரீதம் அவள் இன்றைக்கு ஒரு காட்சி கண்காட்சி பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறாள். இனியமான சகோதரர்களே, இஸ்லாம் பெண்களை வெளியில் போக வானம் என்று சொல்லல, வெளியில நீங்க வரவானம் என்று சொல்லல, வாங்க. ஆனா அவங்களுக்கு வரக்கூடிய நேரத்துல என்ன ரூல்ஸ், என்ன அவங்களுக்கு சட்டம் என்பதையும் தெளிவான முறையில சொல்லி காட்டியது. ஆனால் அதிலே இன்றைக்கு லூசிடப்பட்டு அது கலர் கலராக மாறி விதவிதமான கண் அந்த நிலைமைக்கு மாறி இன்றைக்கு ஒரு மனிதன் பார்த்து ரசித்து இன்பமாக அதனை ரசனையாக பார்க்கக்கூடிய நிலைமைக்கு அவளுடைய ஆடையையும் மாற்றிருக்கிறார்கள். அங்கு முழுமையாக போட்டுங்கள், முழுமையாக மூடுங்கள் என்று சொல்லி அவளுக்கு கண்ணியம் கொடுக்கப்பட்டது. வெளியில் இறங்கக்கூடிய நேரத்தில் இவள் போற இடத்துல இவளை மூட இயலாது, துறோ, நீ அந்த துறக்க வேண்டும், மூத்தை துறக்க வேண்டும், கையை துறக்க வேண்டும், உடல் உறுப்புகளை துறக்க வேண்டும் என்று சொல்லி 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 அவளுடைய ஆடைகளை உடம்பிலிருந்து கலட்டி நிர்வாண உலகத்துக்கு இன்றைக்கு பெண்களை கொண்டு போய்த்து நிப்பாட்டக்கூடிய ஒரு நிலைமை. இன்று எல்லா கல்லூரிகளிலும் இன்றைக்கு தொழிற்சாலைகளிலும் பாதைகளிலும் இன்னைக்கு வண்டிகளிலும் போகக்கூடிய நிலைமைகளை பாருங்கள். இதை பார்த்து ஒரு ஆரோக்கியமான நிலைமை, மனம் சந்தோஷப்படக்கூடிய நிலைமை, அப்படியான ஒரு நிலைப்பாட்டுக்காக இருக்கின்றார்கள். விதவிதமான கலர்கள், விதவிதமான டிசைன்கள், விதவிதமான தோற்றங்கள் இன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு எவ்வளவு பெரிய ஒரு ஃபித்னாவாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லி காட்டினார்கள். ஹதீஸ்லே வருகின்றது, அந்த காலத்திலே 1400 வருடங்களிலே சிந்தனைக்கு கூட பட முடியாது. எப்படி தெரியுமா? ஒரு பெண் ஆடை அறகுறையாக உடுத்துட்டு போவாள் அப்படின்றது யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்துல பெண்கள் ஆடையை அணிந்திருப்பார்கள், ஆடை அணிந்தும் ஆடை அணியாதவர்களை போன்றிருப்பார்கள். அவள் அடி உடுத்திருப்பாள், ஆனால் அவளுடைய ஆடை அவளுக்கு அந்த ஆரோக்கியமான நிலைமையை கொடுக்க மாட்டாது. விஷத்தன்மைகளையும் உள்ளத்திலே கசடுகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமையை தான் அந்த பெண்ணுடைய நிலைமையில அவள் உருவாக்கி கொண்டிருப்பாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே சொல்லி காட்டினார்கள். இன்று எங்களை தெளிவான முறையில அந்த விடயங்களை பார்ப்பதற்குரிய நிலைமை கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அளவு தூரத்துக்கு இன்றைக்கு பெண்களுடைய நிலைமை, இன்றைக்கு ஃபித்னா எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை மாறி இருக்குது என்று சொல்லி சொன்னா, அவர்களுடைய ஆடைகள் பூர்த்தியான முறையில உடுக்க வேண்டிய ஆடைகள் சிறிதாகி அது மிகவும் இறுக்கமான நிலைமைகளுக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பத்தியாவுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய நிலைமைக்கு ஆடைகள் மாறி
அது கலர் கலரான நிலைமைகளுக்கு கொண்டு போய் சேர்த்து அது மன இச்சை மனம் எப்படி சொல்லுதோ அது மாதிரி ஒடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு எங்களுடைய பெண்களை மாற்றி வைத்திருக்கின்றார்கள். இது என்ன அடிப்படை காரணம்? இந்த பெண்கள் எங்க இருக்க வேண்டும்? அங்க இருக்கல்ல, வெளியில வந்தார்கள். வெளியில வரக்கூடிய நேரத்துல எப்படி வரணும்? அது இஸ்லாம் சொல்லுது. அந்த முறை பிரகாரமும் இந்த பெண் தன்னை ஆக்கிக் கொள்ளவில்லை. இப்ப இவளுடைய நிலைமை சீரழிஞ்சி சீர்குலைஞ்சி போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு பார்க்கப்பட்டிருக்கிறது. பர்தா இவளை மூடி கொள்ளக்கூடிய நேரத்தில் புத்தி ரீதியாக கூட பார்க்கிறதுக்கு முடியும், அவளை யாரும் ஏறிட்டும் பார்க்க மாட்டாள். அவள் பூர்த்தியாக தன்னை மூடி இருக்கிறாள். அவளுடைய நிறம் கருப்பு நிறமாக இருக்கிறது. கருப்பை யாரும் பார்க்கவும் மாட்டார்கள், பார்க்க விரும்பவும் மாட்டார்கள். கருப்பு நிறம் உண்டு, அது டிசைன் வரும் பொழுது, சிவப்பு மஞ்சள் பிரவுன் வரும் பொழுது கலரையாவது பார்ப்போமே, அப்படியே கண்கள் திரும்பக்கூடிய மனிதனுடைய இயல்பு. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தூரத்துக்கு முயற்சிகள் செய்யப்பட்டு பெண்களுடைய நிலைமைகள் முழுமையாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த முயற்சிகள் இதனுடைய அடிப்படையான அம்சங்கள், பெண்கள் முழுமையான முறையில் மறைக்கப்பட வேண்டும், மூடப்பட வேண்டும். மூடப்படாவிட்டால் அவர்கள் இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக பிரச்சனையான ஒரு ஒரு கூட்டமாக இன்றைக்கு சமுதாயத்தில் கருதப்படுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே இந்த பெண்கள் முழுமையாக மூடப்பட வேண்டும். அவர்கள் மூடித்தான் அவருடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். வீட்டுக்குள்ளால் கூட எந்த ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்ற விடயங்களும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. வெளியில் இறங்கக்கூடிய நேரத்திலே எவ்வாறு இறங்க வேண்டும் என்ற வரலாற்று பின்னணி அந்த விடயங்களும் பேசப்படும். அதற்கு பின்னால இவளுடைய ஆடை முழுமையாக மறைக்கப்படுவது, அதனுடைய நிலைமைகள் என்ன என்பதையும் மிக தெளிவான முறையில் இந்த இடத்துல உங்களுக்கு முன்னால் வைக்கப்படும். அல்லாஹ் தஆலா இந்த விடயங்களை நல்ல முறையிலே கேட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே தெளிவை பெற்று ஹக்கை யதார்த்தத்தை வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய நிலைமையை நம் அனைவருக்கும் உருவாக்கி தந்தருவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.